என்னப்பா ராமகிருஷ்ணா, பட்டணத்து போனதுக்கு அப்புறம் எங்களை பூரா மறந்துட்டியப்ப. நேரம் கிடைக்கும் போது ஊர் பக்கம் வந்துட்டு போலாம்லப்பா. நான் பட்டணத்துக்கு போனாலும் ஊர் பாசத்தை மறக்க முடியுமா? அதனால தான் என் தங்கச்சி பொண்ண என் மகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு வந்தேன். முன்னிருக்காம கொஞ்சம் சிரிச்சு போக பாரு. என்ன திருக்காடி இருக்கிற அழகுக்கு சீமையில இருந்துதான் மாப்பிள்ள வருவான்னு சொன்னேன்ல, சீமை துறையே வந்துட்டான் பாரு. பண்ண கூப்பிடுதாயி. ஏ திருக்காணி, திருக்காணி, கொஞ்சம் காபி தண்ணி கொண்டாந்து எல்லாருக்கும் குடுமா. என்ன ராக்கி, வெத்தலை பாக்கெல்லாம் போடுவா போல் இருக்கு. இவளுக்கு வெத்தலை பாக்கு வாங்கி கொடுக்கறதுக்காகவே நீ வேலைக்கு போகணும் போல் இருக்கே. மாமா காபி கழுத. சாரி மாமா. ஐயோ டோபிடா. அட என்னம்மா நீ, பொண்ணு பாக்க வரப்போ போயில போடக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். இப்ப பாரு, மருமகன் சட்டை பூரா கரையாடிச்சு, போயில கர போவோமா? போய் துப்பிட்டு வாமா. அதான் துப்பிடுச்சுல. எங்க திருக்கானிய சிரிக்க சொல்லி நாள் பூரா உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஆமா மாமா, நான் எப்போதும் சிரிச்சு சிரிச்சு பேசிட்டே இருப்பேனா, அப்பா அம்மா உட்காந்து ரசிச்சுட்டே இருப்பாங்க. பல்லு 32 செங்கல் சோழல் வச்சு எரிச்சா மாதிரியா இருக்குமா? பொண்ணுக்கு பாட தெரியுமான மாப்பிள்ள கேக்குறாரா? இப்ப பாருங்க திருகானே, சும்மா பாடுங்க. நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி. என்னடி